நேர்களுக்கு வணக்கம் இது வார ராசி பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிகளுக்கும் வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்க இருக்கோம் வழங்கியிருக்கிறார் ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் அவரை வரவேற்போம் வணக்கம் சார் ஓம் தத் புருஷாஜ பத்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரசோதயா ஓம் ஆதித் யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை உங்களுக்கு குழந்தை வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கிட்ட உங்க இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா முன்பதிவுக்கான எண்கள் டிவில ஸ்க்ரோலிங்ல வந்துட்டு இருக்கு டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் மற்றொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் சார் முதல்ல வார ராசி பலன் பார்க்கறக்கு முன்னாடி இந்த வாரத்தோட சிறப்பு என்னன்னு சொல்லுங்க இந்த வாரம் இருபத்தி ஆறாம் தேதி ஏகாதசிய நாளாகவும் அதாவது ஏகாதசி திதியாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் இருக்கிறது நல்லது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி அந்த ஏகாதசியிலே முகூர்த்தம் இருக்கிறது அதாவது கடுமையான பிரார்த்தனைகளுக்கு நல்லதாக இருந்துகிட்டு இருக்கோம் கொடுமையான வாழ்க்கையிலிருந்து விடுபடுவதற்குண்டான வேண்டுதல்களுக்கும் நல்லதாக இருந்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி இருபத்தி ஏழாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷம் பிரதோஷம் பற்றி நம்ம சொல்ல வேண்டியதில்லை பொதுவாகவே இருந்து உங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய வழிபாடு தான் பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்கு அது இருபத்தி ஏழாம் தேதி வருது இந்த இரண்டு சிறப்புகள் சிறப்பான நாட்களை வந்து நம்ம வந்து ஆன்மீக ரீதியாக வந்து பயன்படுத்திக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு சார் இனி வார ராசி பலன்களில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் முதல்ல மேஷ ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு சொந்த பந்தங்கள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சங்கடங்கள் விலகக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும் இந்த உறவு வகையில் வந்து உதவாத கதை பேசுகிறவங்கெல்லாம் வந்து உங்களுடைய உள்ளத்தை புரிஞ்சுக்கிட்டு பெருமையான வகையில் பேசக்கூடிய சூழல் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் அதாவது உப ஜெய லாபஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் நோய் தொழிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சிக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி லாபஸ்தானத்தில் சந்திரன் இருந்தார் அப்படின்னா பெண்களுக்கு ஒரு மனோதைரியம் அதிகரிக்கும் பெண்களுக்கான உத்தியோகம் பெண்களுக்கான கௌரவம் பெண்களுக்கான அதிகாரம் பெண்களுக்கான வருமானம் அதிகரிக்கும் எது எப்படி இருந்தாலும் குளிகை காலத்தில் வந்து குதிரைக்கு கொள்ளு வாங்கி தருவது இந்த வாரம் இன்னும் சிறப்புகளை வந்து அதிகப்படுத்தும் மேஷராசினியருக்கு வரக்கூடிய வாரம் தைரியமான சிறப்பான வாரமாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு ஒன்றுக்குமே உதவாதவங்க அப்படின்னு உங்களை நினச்சவங்க அவங்க முன்னாடி நீங்கள் முன்னுக்கு வந்து காட்டக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துகிட்ருக்குது ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால விருச்சிகத்தில் சூரியன் இருந்தால் வீடு தேடி வெற்றி வரும் அப்படிங்கிறதுக்கு கடந்த காலங்கள் எடுத்த முயற்சிகளுக்கான வெற்றியும் அதற்கான ஒரு மகிழ்ச்சியும் இந்த வாரத்தில் வந்து அதிகரிக்கும் ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உத்தியோகமே இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் கிடைக்கும் ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது மிகுந்த நல்ல உத்தியோகம் நாடி வரும் பாக்கிய ஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தால் கூட அந்த குரு பகவான் கூட சனி பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால திடீர் சம்பத்துக்கள் திடீர் செல்வங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்துக்கான சிறப்பு சிறப்புகள் நிறைந்த இந்த வாரத்துல வந்து தளர்ச்சியான நேரத்திலும் உங்களுடைய முயற்சியை கைவிடாமல் இருக்கிறது நல்லது ரிஷபராசி நேர்களுக்கு முன்னேற்றமும் வெற்றிகளும் நிறைந்த வாரமா வரக்கூடிய வாரம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததா மிதுன ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் பொறுத்த பொறுத்தளவுக்கு சத்தமே இல்லாமல் சாதனை செய்யக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துகிட்டு உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் சுக்கர பகவானோடு சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால பொன் பொருள் பூமி வாங்கக்கூடிய ஆசைகள் பலிதமாகும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தேறக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும் கடந்த காலங்களில் கடன்பட்ட அதாவது சுபகாரியங்களுக்காக கடன்பட்ட அந்த கடன் தொழிலிருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு வருமானம் வந்துகிட்ருக்கும் தொழில் ரீதியான வகையில் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் ஓரளவுக்கு குறையும் நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் அமைதியான பிரார்த்தனையை கடைப்பிடிக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் மிதுன ராசி வரக்கூடிய வாரம் அற்புதமான வாரமாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக கடகராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் கடகராசியை பொறுத்தளவுக்கு மறக்க முடியாத சிறப்புக்களை சந்திக்கக்கூடிய பொறுப்பான வாரமாக இந்த வாரம் ஆரம்பிக்குது பொதுவாக வாரம் ஆரம்பத்தில் கடகராசிக்கு சந்திராசிரமம் இருந்தால் கூட பாக்கியஸ்தானத்தில் மங்களகரன் செவ்வாய் இருக்கிறது லாபஸ்தானத்தில் வந்து பகவான் இருக்கிறது சுகஸ்தானத்தில் புதசுக்கர யோகம் இருக்கிறது இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கடந்த கால ஆசைகள் கடந்த கால கனவுகள் நிறைவேறக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்டு புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் அல்லது இருக்கிற தொழிலேயே புதிய சிந்தனைகள் புதிய யு யுக்திகள் புதிய செயல்பாடுகளை கையாளக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் திருமண வயசுல உள்ளவர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முடிவு ஏற்படும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் மனநலம் பாதிச்சவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்கிறது நல்லது கடகராசி நேர்களுக்கு சிறப்பான வாரமாக வரக்கூடிய வாரம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததா சிம்ம ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு அச்சப்பட்ட மனச வாழ்க்கையில் உச்சத்தை தொடக்கூடிய வாரமா இந்த வாரம் ஆரம்பிக்குது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ருண ரோக சத்துருஸ்தானத்தில் குரு பகவானும் சனி பகவானும் இருக்கிறதுனால நல்லவர்களை மட்டுமே நட்பாக அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாரம் அதிகரிச்சுட்டு இருக்கும் தொழில் ரீதியான வகையில் கூட்டு தொழில் செய்கிறவங்க தனிச்சு நின்று ஜெயித்து காட்டக்கூடிய பாக்கியங்கள் இருந்துகிட்டு இருக்கும் இந்த கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க இல்லையா எலி வலையாக இருந்தாலும் தனி வலையாக இருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தொழில் ரீதியான வகையில் தனிச்சு தொழில் செஞ்சு அந்த தொழில் ரீதியான வகையில் ஜெயிச்சு காட்டக்கூடிய பக்குவம் அதிகரிக்கும் பொதுவாக வந்து இந்த படுக்கை சம்மந்தப்பட்ட மெத்தை சம்மந்தப்பட்ட கட்டில் சம்மந்தப்பட்ட பர்னிச்சர் சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு திடீர் பணவரவு கிடைக்கக்கூடிய அல்லது பெரிய ஒப்பந்தம் கிடைக்கக்கூடிய எதிர்காலத்திற்கு தேவையான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் வந்து இந்த மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்க இல்லையா அவங்களோட மனசு கோணாமல் நடந்துக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் சிம்மராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் மிக அருமையான வாரமாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு யமகண்டத்தில் கூட ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் ஆரம்பிக்குது யதார்த்தமான செய்யக்கூடிய காரியங்கள் அல்லது எதேச்சியாக செய்யக்கூடிய ஒரு சில காரியங்கள் ஏற்றத்தை காணக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கும் பங்கு சந்தையில் உள்ளவங்க எங்கும் காணாத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை சந்திக்க முடியும் நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் ஏற்கனவே கலையுலகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் பிரபல்யம் அல்லது திடீர் திருப்பங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் போகாத புண்ணியத்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் ஒரு சில பேருக்கு உழு பொம்மைகள் தானம் செய்யறது நல்லது சார் அடுத்ததா துலாம் ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் துலாம் ராசியை பொறுத்த அளவுக்கு நெருப்பாக செயல்பட்டு பொறுப்புக்களை சந்திக்கக்கூடிய அல்லது சிறப்புகளை சந்திக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் ஆரம்பிக்குது ஏன்னா உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே ராசி அதிபதி சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று பாக்கிய அதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து புத சுக்கிர யோகத்தோடு இருக்கிறது அற்புதமான சிறப்பு கடந்த காலத்துல என்னென்ன என்ன வாங்கணும் நினைச்சீங்களோ அது வாங்க முடியாம தடை ஏற்பட்டிருந்தது அப்படின்னா அந்த நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்கும் கடந்த காலங்களில் கடன் தொலை இருந்தது அப்படின்னா அந்த கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு திடீர் வருமானங்கள் கிடைக்கக்கூடியது அல்லது சகாயமான உதவிகள் கிடைக்கக்கூடியது குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலைகள் அதிகரிக்கக்கூடியது குதூகலமான பாசங்கள் குதூகலமான எண்ணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு கணவன் மனைவி இடையே மரியாதையோடு கலந்த ஒரு அந்யோன்யம் ஏற்படக்கூடிய அமைப்பு இதுவெல்லாம் இந்த வாரத்தில் வந்து சிறப்பாகவே இருக்குது சிறப்புகள் நிறைந்த இந்த வாரத்தில் ஓம் விருஷபத் வஜாய வித்மகே என மந்திரத்தை வந்து அடிக்கடி உச்சரிக்கிறது நல்லது துலாம் ராசி நேர்களுக்கு ரொம்ப சிறப்பான சந்தோஷமான வாரமாக வரக்கூடிய வாரம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக விருச்சிக ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் எப்படி இருக்குங்க சார் விருச்சிகத்தை பொறுத்தளவுக்கு அஷ்டதுக்கும் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான வாரமாக இந்த வாரம் ஆரம்பிக்குது ஜென்ம ராசிக்கு ஜீவன ஸ்தானாதிபதி சூரிய பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே ஞானகாரகன் கேது பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால உலகத்தில் உள்ள நல்லது கெட்டதை வந்து பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை அதிகரிக்கும் நல்ல விஷயங்களை மட்டுமே நாடி செல்லக்கூடிய பக்குவம் அதிகரிக்கும் மருத்துவத்துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனையை செய்து காட்டக்கூடிய வல்லமை அதிகரிக்கும் விவசாய சம்பந்தப்பட்ட துறையில் ஈடுபாடு அதிகரிக்கும் ஆனால் விவசாய ஆராய்ச்சி கல்வியில் உள்ள மாணவர்கள் புதிய சாதனை சோதனையை நிகழ்த்தக்கூடிய அல்லது புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்துல வந்து தொழு நோயாளிகளுக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யறது நல்லது விருச்சிகராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் சாதனைகள் நிறைந்த வாரமாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததாக தனுசு ராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் எப்படி இருக்கும் சார் தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சியோடு முயற்சி செய்து வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டு இருக்குது உறவு வகையில் குடும்பம் சம்மந்தப்பட்ட வகையில் நெகிழ்ச்சியான ஒரு வாரமாகவும் இந்த வாரம் வந்துட்டு இருக்குது கடந்த காலங்களில் பிரிந்து போன ஒரு சில பழைய நண்பர்களை சந்திக்க முடியும் குடும்ப உறவுகளில் கூட கடந்த காலங்களில் வந்து மறந்து போனவங்க அல்லது பிரிந்து போனவங்களை வந்து திரும்ப சந்திக்கக்கூடிய அமைப்பு வந்துகிட்டு இருக்கும் மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனச்சங்கடங்கள் தானாகவே விலகும் புதிய புதிய அதாவது தொழில் ஆரம்பிக்கிறது புதிய புதிய வியாபாரம் ஆரம்பிக்கிறது இருக்கிற வியாபாரத்துல வந்து புதிய யுக்தியை கையாள்வது இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து வீரியத்தோடு செயல்படக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும் வீரியம் மிகுந்த இந்த வாரத்துல வெள்ளை அவளும் நாட்டு சர்க்கரையும் தானம் செய்யறது நல்லது தனுசு ராசி நேயர்களுக்கு ரொம்ப அருமையான வாரமா இருக்குன்னு சொல்லிருக்கீங்க வர கூடி வாரம் அடுத்ததா மகர ராசி நேயர்களுக்கு வர வாரம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் சார் மகர ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய நுண்ணறிவை பயன்படுத்தி மென்மேலும் உயரக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்ருக்குது மேன்மை அப்படிங்கிற விஷயத்தை உண்மையாக சந்திக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்கும் போது ஜீவனஸ்தானத்தில் சுக்கர யோகம் லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அதிகார யோகம் அரசாங்க உத்தியோகத்தை எதிர்பார்த்தவர்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய நல்லதொரு வாய்ப்பு ஏற்கனவே அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திடீர் கௌரவம் அல்லது அரசாங்கத்தில் வந்து பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இதுவெல்லாம் இருந்துகிட்டு இருக்கும் ஒரு சில பேருக்கு நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறும் அரசியலில் அடிமட்ட தொண்டன உள்ளவங்க கூட உயர்மட்ட பதவி கூடிய வாக்கியங்களை சந்திக்க முடியும் திடீர் பண வரவு கிடைக்கக்கூடிய இந்த வாரத்தில் வந்து பைரவருக்கு விபூதி காப்பு சாத்துவது நல்லது மகர மேன்மைகள் நிறைந்த வாரம் வரக்கூடிய வரக்கூடிய வாரம் எப்படி இருக்கும் சார் கும்பராசியை ராசியை பொறுத்தளவுக்கு ஆபரண சேர்க்கையும் ஆசைப்பட்ட வரனும் அமையக்கூடிய அற்புதமான வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்ருக்குது அதாவது திருமண வயசில் உள்ளவர்களுக்கோ அல்லது திருமண வயசை கடந்தவர்களுக்கோ திருமணம் ஆகலை அப்படின்னு கவலை இருந்தது அப்படின்னா இந்த வாரத்தில் திடீர்னு திருமண முடிவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும் அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்ட எதிர்பார்த்த உங்களுக்கு தகுதிக்கு மேலான வரண் அல்லது பெண் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த வாரம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் கடன் வாங்காமலேயே கல்யாணத்தை நடத்தி காட்டக்கூடிய அளவுக்கு சகாயமான உதவிகள் சந்தோஷமாக வந்து கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருந்துட்டு இருக்கும் குடும்பத்தில் வந்து ஒற்றுமை அப்படிங்கிறத விட ஒருவருக்கு ஒருவர் பாசம் வந்துகிட்டு இருக்கும் வளைஞ்சு கொடுக்கறது ஒருவருக்கொருவர் ஒருவர் அனுசரித்து போகிறது ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்கணுங்கிற எண்ணமெல்லாம் இந்த வாரத்தில் வந்து அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் எல் சாதமும் எண்ணெய் பலகாரமும் தானம் செய்கிறது நல்லது கும்பராசி நேர்களுக்கு அற்புதமான சிறப்பான வாரமாக வரக்கூடிய வாரம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க நிறைவா மீனராசி நேர்களுக்கு வரக்கூடிய வாரம் எப்படி இருக்குங்க சார் மீன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய தொலைநோக்கு சிந்தனையால் பெருமளவு லாபங்களை ஈட்டக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்குது ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் புதன் பகவானும் ஆட்சி பெற்ற சுக்கர பகவானும் இணைந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால தொழிலாக இருந்தாலும் சரி உத்தியோகமாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும் அதே சமயம் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் மர வேலை செய்கிறவங்க விவசாய கருவிகள் அல்லது விவசாய உரம் விற்பனை செய்கிறவங்க மாட்டு தீவனம் விற்பனை செய்கிறவங்க கனரக வாகனம் அதாவது இப்ப ஜேசிபி சொல்றா சம்பந்தப்பட்டது லாரி சம்பந்தப்பட்டது போர்வெல் இயந்திரம் சம்பந்தப்பட்டது இந்த மாதிரியான தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் துப்புரவு தொழிலாளிகளுக்கு உங்களால் இயன்ற அளவுக்கு உதவி செய்கிறது நல்லதாக இருக்கும் நேர்களுக்கு ஏற்றங்கள் நிறைந்த வாரமா இருக்குன்னு சொன்னீங்க வார ராசி பலன்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் சொல்லிட்டீங்க கூடவே இந்த நிகழ்ச்சியில் நம்ம ஆன்மீக தகவல்களும் சிலது பார்த்துட்டு இருக்கோம் இந்த வாரம் என்ன கேள்வி அப்படின்னா கார்த்திகை ஒன்று ராம் தேதி அந்த நிலையிலிருந்து பாத்தீங்கன்னா சில பேர் விளக்கு ஏற்றுவாங்க சில நேரங்களில் வந்து பாத்தீங்கன்னா தீபங்கள் அந்த தினம் குறிப்பிட்ட தினத்தில் மட்டும் ஏற்றுவாங்க இது எதனாலனு சொல்ல முடியுமா நீங்க பொதுவாகவே வருடம் முழுவதுமே வார நாட்களாகிய மங்கள நாளாகிய வெள்ளி அதை செவ்வாய்க்கிழமையும் அதே மாதிரி அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மகாலட்சுமியுடைய கிருபைகளும் அருளும் கிடைக்கக்கூடிய ஆசிர்வாதம் கிடைக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை நாட்களிலும் வந்து விளக்கு ஏற்றுவது ஒரு பொதுவான மரபு அல்லது பொதுவான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது ஒரு சில இல்லங்களில் அது ஒரு ஆசையாகவும் இருக்குது அதேவே வருடம் முழுவதும் ஏற்றக்கூடிய அந்த விளக்குக்கு மேலே கார்த்திகை மாதம் இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்னு பார்க்காம கார்த்திகை மாதம் முதல் தேதியிலிருந்து எந்த நாளாக இருந்தாலும் இந்த கார்த்திகை மாதத்தில் ஏற்றக்கூடிய விளக்குக்கு வந்து இந்த பிர நம்மனுடைய பார்வை கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதே மாதிரி ரிஷிகள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய அதாவது சாதாரணமாக குடும்பத்தில் வந்து நம்ம நல்லது பேசினாலும் அப்படியே ஆகட்டமு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கும் யாரு அஷ்டலட்சுமி அது துரதிருஷ்டலட்சுமி கொடுக்க ஆரம்பிச்சிடும் கெட்ட வார்த்தை பேசணும் வார்த்தைகளே அந்த கெட்டது வந்து திரும்ப திரும்ப நடக்கிறதுக்குண்டான ஒரு ஆசீர்வாதம் வந்து இந்த அதிர்ஷ்டலட்சுமியை விட துஷ்டலட்சுமியும் கொடுத்துரும் அதாவது அதிர்ஷ்ட தேவதை அப்படிங்கிறத விட தரித்திர தேவதையும் வந்துட்டு இருக்குது அந்த தரித்திர தேவதையுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்காம தரித்திர தேவதைகள் வந்து நல்ல ஆசிர்வாதம் கொடுக்கும் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த கார்த்திகை மாதத்துக்கு தான் இருந்துகிட்டு இருக்குது கார்த்திகை மாதம் அதாவது இந்த வருட மாதங்களில் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் எல்லாம் வந்து ஒரு புண்ணிய மாதம் அப்படிங்கிறத விட தெய்வீக மாதமாக நம்ம தேவர்கள் நம்ம குறிப்பிட்டிருக்காங்க ஒரு சில தேவர்கள் வந்து அவங்களுக்கு கஷ்டம் வரும் பொழுது கூட அவங்களுடைய வேதனையை அல்லது அவங்களுடைய கஷ்டத்தை வந்து தீர்க்கிறதுக்கு அவங்க வந்து வேண்டுதல் வச்சுக்கக்கூடிய மாதம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மாதங்களில் இந்த கார்த்திகை மாதம் மார்கழி மாதம் வந்துட்டு இருக்குது தேவர்களுக்கு நல்லதொரு கடாட்சம் அல்லது தேவர்களுக்கு தெய்வ கடாட்சம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த கார்த்திகை மாதத்துக்கு அதிகமாக இருந்துட்டு இருக்கிறதுனால தான் இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து ஒரு சிறு அளவாவது அப்படிங்கிறது எந்த வீடாக இருந்தாலும் கார்த்திகை மாதத்தில் ஆரம்பித்து மார்கழி மாதம் முழுவதும் தெய்வ சன்னதியில் வந்து விளக்கேற்றுவது ஒரு மிகப்பெரிய மகத்துவம் இருக்கும் நீங்கள் யாராக பிறந்திருந்தாலும் மனுஷனாக வாழ்ந்து காட்டக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதனாக உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமையோ உங்களுடைய பேச்சோ உங்களுடைய வல்லமையோ உலகக்கு வந்து அது வந்து பிரகாசிக்கக்கூடிய அளவுக்கு இந்த கார்த்திகை மாதம் ஏற்றக்கூடிய விளக்குக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருந்துகிட்டு இருக்குது

முழுவதும் மாதம் முழுவதும் விளக்கேற்றினீங்க அப்படின்னா திருமண வயசில் உள்ள பெண்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுது அதே மாதிரி வந்து ருதுவான பெண்களுக்கு அதிர்ஷ்டமான கணவர் அமையக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பில் உள்ளவர்களுக்கு குடும்பத்தை பிரியாமலேயே குடும்பத்தோடு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் நல்லாவே இருந்துகிட்டு இருக்கும் குடும்பத்தில் அதாவது மாங்கல்யம் ஏறக்கூடிய ஒரு மனப்பெண்ணுடைய கழுத்தில் மாங்கல்யம் ஏறக்கூடிய அந்த நேரம் வந்து நல்ல நேரமாக அமைவதற்கு மெல்ல மெல்ல உகந்த மாதம் இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது நம்ம வந்து கவலைப்படாமல் ஏற்றுக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா சாஸ்திரம் பார்த்து பொருத்தம் பார்த்து நேரம் பார்த்து முகூர்த்தம் பார்த்து நம்ம திருமணம் பண்ணினால் கூட உங்களுடைய பிறந்த கால ஜனனகால ஜாதகத்திற்கு வந்து எந்த முகூர்த்தம் சரியான முகூர்த்தம் எந்த நேரத்தில் அந்த முகூர்த்தம் அப்படிங்கிறது ஒன்றரை மணி நேரம் இருந்தால் கூட அந்த ஒன்றரை மணி நேரத்தில் எந்த வினாளிகையில் உங்களுடைய கழுத்தில் மாங்கல்யம் ஏறணும் அப்படிங்கிற மகத்துவமான நேர நேரத்தை நிர்ணயிக்கக்கூடிய பாக்கியம் இந்த கார்த்திகை தீபத்துக்கு இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நாம கன கச்சிதமாக உணர முடியும் இப்போ முப்பது நாளும் வந்து விளக்கு ஏற்றலாம் இப்போ தாராளமா ஏத்தலாம் சரி இப்போ வந்து இந்த கொரோனா இரண்டாவது அலை மூன்றாவது அலைன்னு போயிட்டு இருக்கும்போது போது எதிர்ப்பு எதிர்ப்பு சக்திக்காக பார்த்தீங்கன்னா அசைவ உணவுகள் எடுத்துக்க வேண்டிய கட்டாயத்தில் மக்கள் இருக்காங்க அப்போ அசைவ உணவு எடுத்துக்கிட்டு விளக்கு ஏற்றலாமா அதாவது பொதுவாகவே இந்த அசைவ உணவு சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போகலாமா அசைவ உணவு சாப்பிட்டுட்டு விளக்கு ஏற்றலாமா அப்படிங்கிற விஷயத்தில் வந்து ஐயம் இல்லை நிறைய சந்தேகம் இருந்துகிட்டு இருக்குது சாதாரண வாழ்க்கையில நிறைய பேருக்கு அதாவது ஆன்மீக சாஸ்திரத்தில் வந்து நீங்கள் வந்து அசைவம் சாப்பிட்டுட்டு விளக்கு ஏற்றக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்ல கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லைச்சாமி கருப்பண்ணசாமி இந்த மாதிரியான முனுசாமி இந்த மாதிரி சாமிகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பலி அதாவது காவு கொடுத்து தான் கெடா தான் பொங்கல் வச்சு தான் சாப்பாடு போடணும் விளக்கேற்றணுங்கிற விஷயம் இருக்குது இப்படி ஒரு சாஸ்திரம் வந்து இந்த மாதிரி கெடா வெட்டணும் விளக்கேற்ற பலி கொடுக்கணும் விளக்கேற்றலாம் விஷயத்தை சொல்லி வச்சுருந்தால் கூட அதே சாஸ்திரம் கார்த்திகை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா விளக்கேற்றும் பொழுது தூய எண்ணெய் தூய விளக்கு அப்படிங்கிறத விட தூய எண்ணத்தோடு அசைவ உணவு சாப்பிடாமல் சுத்த அதாவது காய்கறி மட்டுமே சாப்பிட்டு விளக்கேற்றணும் விஷயத்த சொல்லி வச்சிருக்குது எதற்காக நீங்கள் அசைவ உணவு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களை அறியாம ஒரு முறுக்குத்தனம் ஒரு உங்களை அறியாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற எண்ணம் வர்றது இந்த சாத்விக குணம் அப்படிங்கிறத விட வேறு வகை சங்கடமான குணங்கள் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி இந்த சைவ உணவு சாப்பிடுங்க வைங்களே உங்கள் அறியாமலேயே சின்ன சின்ன பொறுப்புகள் எந்த ஒரு விஷயத்தும் வந்து பொறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு சிறப்பு இந்த சைவ உணவுக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குதுங்க அதாவது நம்ம நிறைய பேர் கேட்போம் அதாவது ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னாலோ ஒரு கோபம் வந்தது அப்படின்னாலோ அந்த கோபத்தை தவிர்த்துக்கிறதுக்காக ஒன்று ரெண்டு மூணுன்னு என்னன்னு சொல்லுவாங்க அப்படி ஒன்று ரெண்டு மூணு எண்ணிட்டு இருந்தாலே கோபம் போயிடும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி என்னவே வேண்டியதில்லை உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து சைவ உணவு சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கோவமே வராத அளவுக்கு சந்தர்ப்பங்களுக்கு தகுந்த மாதிரி மாறும் சில பேர் சொல்லுவாங்க பாருங்க நான் விளையாட்டாக நான் வந்து வெளிநாடுகளை கேட்டிருக்கிறேன் அதாவது நண்பர்கிட்ட நண்பர்கிட்ட கோபப்படும் பொழுது ஒன்று ரெண்டு மூணு வரைக்கும் என்ன அதே மாதிரி வந்து தன்னுடைய தொழிலாளிகிட்ட பணியாளர்கிட்ட கோபம் வரும் பொழுது ஒன்று ரெண்டு பத்து வரைக்கும் என்ன அதே மாதிரி தொழில் ரீதியான வகையில் கோபம் வந்தால் ஒன்று ரெண்டு இருபத்தொன்று வரைக்கும் என்ன அதே மனைவி கிட்ட கோபம் வந்தால் நீ என்னிக்கிட்டே இரு அப்படிம்பாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி கோபத்தை கூட ஓரளவு அடக்கக்கூடிய அமைப்பு இந்த கார்த்திகை மாதத்துக்கு உண்டான சைவத்துக்கு உண்டான சிறப்பாக இருந்துக்கிட்டு அசைவ உணவு சாப்பிடணும் அப்படின்னு சாப்பிடமா வேண்டாமான்னு கேட்கும்போது கூடவே வந்து கோவத்தை அடக்கிறதுக்கான ஒரு வழிமுறையும் கூடவே நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கீங்க இந்த கார்த்திகோட சிறப்பு விளக்கேற்றுறது மட்டும் இல்லாமல் இந்த சபரிமலைக்கு போகிறது மலைக்கு போகிற விஷயங்கள்லாம் செய்வாங்க அவங்களுக்கான வழிமுறைகள்லாம் என்ன சார் பொதுவாக இருக்கிற பன்னிரெண்டு மாதங்களில் கார்த்திகை மாதம் வந்து மாலை அணிந்து கடும் விரதம் இருந்து காடு மலை கடந்து சபரிமலை ஐயப்பனை வந்து பார்க்கணும் சந்தன பிரியன் சத்குருநாதன் வில்லாளி வீரன் வீரமணி கண்டன் பதினெட்டாம் படிக்கு அதிபதி ஆரியங்காவு ஐயாவு ஐந்து மலைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த ஐயப்ப சாமியை வந்து கார்த்திகை மாதம் தரிசிக்கிறது அந்த கார்த்திகை மாதம் முதன் முதலாக மாலை அணிவிக்கிறது மிகப்பெரிய பொக்கிஷமாக மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தெரிஞ்ச பாவம் மட்டுமல்ல உங்களுடைய முன்னோர்கள் உங்களுக்கு தெரியாமல் செய்த பாவங்களை கூட அகற்றக்கூடிய அளவுக்கு பம்பா நதியின் சிறப்பு முறைகள் பொதுவாகவே கார்த்திகை மாதம் முதல் தேதியில் வந்து மாலை நிறைய பேருக்கு முதல் தேதி முடியாம இருந்தது அப்படின்னா கார்த்திகை மாதம் வரக்கூடிய சனிக்கிழமை நாட்கள் ஐயப்பனுக்கு மாலை அணிஞ்சுக்கலாம் கார்த்திகை மாதம் சனிக்கிழமை முடியாமல் இருந்தால் கூட இந்த தை மாதமாக இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய மார்கழி மாதமாக இருந்தாலும் அதாவது எந்த மாதம் கார்த்திகை மாதம் சிறப்பு எந்த நாள் வார நாட்களில் எந்த நாள் சிறப்பு சனிக்கிழமை நாள் சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் சனிக்கிழமை நாள் தான் அந்த சபரிமலை ஐயப்பன் வந்து ஜனனமானார் அப்படிங்கிறது சாஸ்திர விதி விரத முறைகள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பொதுவாகவே ஒருவேளை சாப்பாடு சாப்பிடுவது சிறப்பாக இருந்துட்டு இருக்குது அந்த காலத்தில் முனிவர் வந்து சாப்பாடே சாப்பிடாம கூட விரதம் வந்திருக்காங்க ஒரு சில பேர் வெறும் பால் மட்டுமே சாப்பிட்டுட்டு விரதம் வந்திருக்காங்க இன்னும் சில முனிவர்கள் வந்து பாத்தீங்கன்னா

அதே மாதிரி கார்த்திகை மாதம் கடுங்குளிர் கார்த்திகையாக இருந்தாலும் மார்கழி மாதமாக இருந்தாலும் தையாக இருந்தாலும் கார்த்திகை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடுங்குளிராக இருந்துகிட்டு மார்கழி மாதம் மரமே நடுங்கும் சொல்லுவாங்க தை மாதம் தரையே நடுங்கும் சொல்லுவாங்க அந்த குளிரில் வந்து குளிர்ந்த நீரில் குளிச்சுட்டு ஒரு வேளை ஆகாரம் மட்டும் எடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடலிகள் ரீதியாக மட்டுமல்ல மனோ ரீதியாகவே உங்களுக்கு ஒரு பெரிய வலிமை கிடச்சிக்கிட்டு இருக்கும் எவ்வளவோ போதனைகளோ எவ்வளவோ அட்வைஸோ எவ்வளவோ ஆறுதல் கொடுக்காத விஷயங்களை வந்து இந்த விரதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்களே சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு வல்லமையோடு வாழக்கூடிய தகுதியை கொடுத்துரும்

தெய்வ உணவு தவிர்த்திருக்கணும் கெட்ட பழக்கங்களை விட்டுறணும் கெட்ட பேச்சுகள் பேசக்கூடாது கெட்ட எண்ணங்கள் கூட இருந்துட்டு கூடாது அடுத்தவர்களுக்கு கேடு நினைக்கக்கூடாதுங்கிற நிறைய விஷயங்கள் விரத முறையில் இருந்துட்டு இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த சபரிமலைக்கு மாலை அணிந்து பாத யாத்திரை போகும்பொழுது கண்டிப்பாக காலில் வந்து காலணி அணியாமல் போகணும் போகணுங்கிற விஷயத்தை வந்து நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருந்தாலும் இன்னைக்கு நிறைய பேர் வந்து நமக்கு வந்து அந்த மாதிரி போக முடியல அப்படிங்கிறதுக்காக சபரிமலைக்கு போகும்பொழுது தனியாக ஒரு புது காலணி வாங்கி உபயோகப்படுத்தக்கூடிய சூழல் இருந்துட்டு இருக்குது சாஸ்திர ரீதியாக உங்களுடைய பாதம் இந்த பூமியில் பூமியில் படணும் பஞ்சபூதத்தை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த பூமியில் வந்து உங்களுடைய வெறும் பாதம் படும் பொழுது உங்களுடைய உள்ள அதை உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய வேண்டாத சக்திகளோ வேண்டாத ஒரு சில விஷயங்கள் தானாக விலகக்கூடிய அல்லது வேணுங்கிற விஷயத்தை வந்து தானாக ஈர்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி இந்த பூமியில் இருந்துட்டு இருக்குது சாதாரணமா ஒரு பொருளை மேலே தூக்கி போடும் பொழுது தானாகவே கீழே ஈர்க்கக்கூடிய அமைப்பு இந்த பூமிக்கு இருக்கக்கூடிய அமைப்பு அந்த பூமியில் வெறும் பாதத்தோடு நடந்து போனால் தான் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுதுங்கிற விஷயத்தை வந்து இந்த நேரத்தில் சுருக்கமாகவே தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சியில பங்கேற்று வார ராசி பலன்களையும் கூடவே கார்த்திகை மாதத்தோட சிறப்பு பத்தியும் விரிவா சொன்னீங்க தொலைக்காட்சியின் சார்பா உங்களுக்கு மிக நன்றி சார் நெஞ்சுக்கிணைய நேயர்களே ஒரு மனுசால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நேர்களை ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கிட்ட அவர்கிட்ட ஜாதகத்தில் இருக்க யோகங்கள் பலன்கள் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கணும்னா முன்பதிவுக்கான எண்கள் டிவியில ஸ்கிராலிங்ல வந்துட்டு இருக்கு டபுள் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ டபுள் செவன் மற்றொரு எண் டபுள் நைன் ஃபைவ் டூ டபுள் நைன் ட்ரிபிள் ஒன் எயிட் இந்த இரண்டு எண்களும் முன்பதிவுக்காக மட்டும்தான் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்